శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేతీ వేదాంతర్యో మే సన్నిధత్తాగృతిపర్యంతరాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమ విశుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం ప్రజానిధిం దేహభృతాం శరణ్యం ఏవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్య నమ విక్తిమధీమహే యదుక్తయస్త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. அழ்வான் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாளுடைய தோள்களை மங்களாசாசனம் பண்ணார். அதுக்கப்புறமா திருக்கரங்களை மங்களாசாசனம் பண்ணார். அந்த திருக்கரங்கள்லாம் சகஜேன்னு இருக்கு. இப்படி அந்த செம்மைய மங்களாசாசனம் பண்ற இது தவாருணத்துவ மாசியத்துன்னு சொன்னார். அப்படி செம்மை அந்த சிகப்பு எப்படி அந்த திருக்கரங்களுக்கு ஏற்பட்டது என்றார். திருவாயிரபாடியில இருந்துருக்கிற நந்தகோபருடைய திருமாளிகையில கண்ணன் குழந்தையா இருந்து தவழ்ந்து போனதுனால ரெண்டு முட்டியும் ரெண்டு கையையும் கீழே இது பண்ணி தரையில வச்சு தேய்ச்சி தேய்ச்சி தவழ்ந்து போனதுனால அந்த திருக்கைகள்லாம் சிவந்ததா அப்படின்னா, இல்ல அங்க இருக்கிற திருவாயிரபாடியில இருக்கிற கண்ணு மாடு இவைகள்லாம் மேய்ப்பதற்காக கையில கொம்ப வச்சுண்டு இந்த மாடை ஓட்டினதுனால இருக்கைகள்லாம் செவந்துதான், இல்ல பார்த்தனுக்கு தேர் ஓட்டுச்சு கையில இந்த சாட்டைய வச்சுண்டு தேர் ஓட்டினதுனால அதனால கை செவந்துதான், எதனால செவந்ததுன்னு தெரியுதுன்னு ஆழ்வார் இதுக்கு என்ன காரணமா இருக்கும்ன்றத நினைச்சு ஆச்சரியப்பட்டு அப்படியே இருந்துட்டார். அந்த திருக்கைகளை பார்க்கிற பார்த்த உடனே இன்னொன்னு அவருக்கு தோன்றது, அந்த திருக்கைகள் எல்லாத்துலயும் பார்த்தோம்னாக்க அப்படியே அந்த திருக்கைகளை பார்க்கிற ரெண்டு கைகளிலையும் திவ்யாயுதங்கள் தான் தேவையா, திவ்யாயுதங்கள் தேவையான உடனே அவருக்கு வேற அந்த திவ்யாயுதங்களை பத்தி ஒரு சிந்தை ஏற்படுது. அதுதான் இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. இது 47வது ஸ்லோகம். சர்வஜ்ஞா சமுசித சக்தய சதைவ தத் சேவா நியமஜுஷா வதேக போகாஹ ஏதீனாம் அதிபதய சதா கிமேதானே சோபார்த்தம் வரத விபர்ஷி ஹர்ஷதோவா. இந்த தேவப்பெருமாள் தான் கண்ணன், கண்ணன் தான் தேவப்பெருமாள், இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை நமக்கு. கண்ணனுக்கு ஒரு ஏற்றம், பெருமாள் அவதாரம் பண்ணச்சேயே பஞ்சாயுதங்களோட அவதாரம் பண்றார். இப்படி பஞ்சாயுதங்களோட அவதாரம் பண்றதுனால அவர் அவதார திசையிலேயே தான் பரமாத்மா தான்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சன்னிவேசம். ஆகையில இந்த பறை சாஸ்திரே அவதாரம் பண்ற, ராமர் அவதாரம் பண்ற, தசரதர் நினைச்சுட்டு இருக்கு அவர் தமக்கு பிறந்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷ குழந்தை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி அது விஸ்வாமித்திரர் வந்த பிற்பாடு விஸ்வாமித்திரர் வந்து கேட்கிறேன், உன் ராமனை எனக்கு கொஞ்சம் அணைச்சி வை அப்படின்னா, ஊனு சோடச வயசுக்கான 16 வருஷம் கூட ஆள் ஆகாத ஒரு பையனா இருந்துட்டு இருக்கான், இந்த பையனை போய் நீ கேட்கறிய எப்படி பண்றதுன்னு அவர் அடுத்தது கேட்கிறேன். இப்போ இந்த பையன் இந்த குழந்தைய நான் எப்படி அணைச்சி வைப்பேன்னு சொல்லி சொல்ற. அப்ப சொன்னாக்க அப்போ தசரத சக்கரவர்த்திக்கு தன் குழந்தை யாருன்னு தெரியாது. ஆனா விஸ்வாமித்திர சொல்ற அகம் வேத்மி மகாத்மானம்னு சொல்ற, ராமம் சத்திய பராக்கிரமம்னு சொல்லி சொல்ற அகம் வேத்மி மகாத்மானம் எனக்கு தெரியும்பா யாருன்றது, இந்த ராமம் சத்திய பராக்கிரமம் அவர் நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இல்லை,
அவர் சாட்சாத் பரமாத்மா அப்படின்றது எனக்கு தெரியும்னு அவர் சொல்றார். இப்படி ஒருத்தருக்கு தெரிஞ்சுண்டு ஒருத்தர் தெரியாத இப்படி இல்லாமல் கண்ணன் அவதார திசையிலேயே தான் பரமாத்மா தான்றத தெரியப்படுத்துறது. அதுதான் கண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம், கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்றம். அவர் அவதாரம் பண்ணச்சேயே எப்படி அவதாரம் பண்றேன்றது தான் பார்க்கிறார். அங்கே அவருக்கு தம் அத்தம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதர்புஜம் சங்ககதாந்தியுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீகம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூரிய கிரீட குண்டல திஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. வசுதேவ பார்க்கறது திவக்கியாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாசிரயாம் ஆவிராசிதா பிராச்சியாந்தி சிந்துரிவ புஷ்கலா. தேவக்யாம் தேவபூதாயாம் விஷ்ணு சர்வகுணாசிரயா. தேவகி இடத்துலேருந்து அவதாரம் பண்ணேராம். ஆவிராசிதா பிராச்சியாந்தி சிந்துரிவ புஷ்கலா. இந்த கிழக்குலேருந்து சூரியன் தோன்ற மாதிரி, அதாவது இந்த இடத்துல தோற்றம் தானே தவிர உற்பத்தி கிடையாது பெருமானுக்கு. அகையில அவதாரம் பண்ணேன். அப்படி அவதாரம் பண்ணச்சேயே அத்தம் பாலகம் அம்புஜேட்சணம் சதுர்புஜம் அப்படி அவதாரம் பண்ணச்சேயே தாமரை கண்ணன் இவன்தான்றத தெரிய நிரூபிச்சுண்டு அவதாரம் பண்றேனாம். சதுர்புஜம் நான்கு கைகளோடு அவதாரம் பண்றேன். சங்ககதாத்யுதாயுதம் சங்கம் சக்கரம் கதா இப்படி சொல்லக்கூடிய பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்களோட கூட சேர்ந்து அவதாரம் பண்றாராம். அவருக்குன்னு அடையாளம் இருக்கிற ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் பீதாம்பரம் இப்படி எல்லாத்தோடையும் பெருமாளுக்கு என்னென்ன சின்னங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அத்தனை சின்னங்களோட கூட தான் தான் பெருமாள்ன்றத பறைசாத்தி கொண்டே அவதாரம் பண்ணார் அப்பேற்பட்ட எம்பெருமான் அண்ணன். இங்க தேவப்பெருமாள் எழுந்துள்ளிருக்க இந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறேன். தேவகிக்கு அவதார காலத்துல பெருமாள் எப்படி சேவை சாச்சாரோ அதே மாதிரி ஆழ்வானுக்கு எல்லா திவ்யாயுதங்களோடையும் பெருமாள் சேவை சாச்சு. அப்படி சேவை சாதிக்கிற பெருமாளை மங்களாசாசனம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால சர்வஜ்ஞாஹ சமுஜித சக்தயஹ தைவ த்வத் சேவா நியமஜுடஹ த்வதேக போகாஹ. அந்த திவ்யாயுதங்கள்லாம் எப்படிப்பட்ட திவ்யாங்கசங்காதிகதாதனுர்வரைஹி அளந்தார் சங்காதி கதா தனுர்வரைஹி சக்கரம் சங்கம் ரொமா கத்தி அசி கத அதோட தனுஷு வில்லு இப்படி பஞ்சாயுதங்களோட சேவை சாய்க்கிறாராம். இப்படி பஞ்சாயுதங்களோட சேவை சாய்க்கிறவர் அந்த சேர்த்தியை சேர்த்து அனுபவிக்கிறார். தேவப்பெருமாள் சாதாரணமாக நம்ம பார்த்தோம்னா பேசுவானாக்கா திவ்யாயுதங்கள் ரெண்டு ஆயுதங்கள் தான் தேவையாகும். ஒரு அசாதாரணமான ஒரு சன்னிவேசத்தில் அதாவது அனுஷ்டான குல உற்சவத்தன்னைக்கு தேவப்பெருமாள் வில்லு வச்சுக்கார். அந்த வில்லு வச்சுக்கிறது அன்னைக்கு அன்னைக்கு எப்படி தேவையாகும்னாக்கா அவர் வேடு ஒன்றா சேவை சாய்க்கிறார். அகல் வேடுவனும் வில்லும் அம்புமா சேவசாய்ப்பு. இது தவிர மீதி நாளில் வந்து கதையும் சேவை மூணு திவ்யாயுதங்கள் தான் சேவையா இருக்கும். சக்கரம் கதை அது தவிர சாரங்கமோ அல்லது கத்தியோ இது ரெண்டும் வந்து சேவையாறது ரொம்ப குறவு. இப்போ அதுவும் ஒரு சமயத்தில் பார்த்தோம்னாக்க கத்தி கடையத்தோட ஹம்சவாகனத்தில் இழைச்சு அதுவும் ஆனால் திருமணிலை இல்லாதட்டா கூட ஒரு பிரகாரமாக சேவை சாதிச்சு. இப்படி பஞ்சாயுதங்களோட சேவை சாதிக்கிறதுன்றது பார்த்தோம்னாக்கா அமுகம்தான்.
அதுவும் தேருக்கு எழுந்திருச்சு சேவிக்கணும். பஞ்சாயுதங்களோட ரொம்ப கம்பீரமாக சேவைப்பார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த ஆயுதங்களோட இந்த ஆழ்வார், திவ்யாயுத ஆழ்வார், இந்த ஆயுதங்களாகிற ஆழ்வார், கெட்டவாழ்வார், தங்கத்தாழ்வார், இப்படி பஞ்சாயுதங்களோட சேவைக்கிறேன், அவரை சேவிக்கிறேன். சர்வஜ்ஞாக அவர் சேவிச்ச உடனே அவெல்லாம் யாரு? அவெல்லாம் நித்தியசூரிகள். சக்கரத்தாழ்வார் ஒரு நித்தியசூரி, தங்காழ்வார் ஒரு நித்தியசூரி, அதே மாதிரிதான் சாரங்கும் கௌமாரிக்கும் இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒவ்வொரு திவ்யாயுதமும் நித்தியசூரி கோட்டையில இருந்து எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கிறார். அந்த நித்தியசூரிகள்லாம் சர்வஜ்ஞாகா அப்படின்றார். சர்வஜ்ஞாகான்னு சொல்லிட்டு பெருமாள் எப்படி சர்வஜ்ஞனோ அந்த அவளும் சர்வஜ்ஞாளம். யாரெல்லாம் எம்பெருமான நித்தியம் சேவிச்சுட்டு இருக்காளோ, அந்த எந்திரமான இங்கே தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, அப்படி இருக்கவாள் எல்லாருக்குமே தன்னிடத்துல இருக்கக்கூடிய மொத்த சக்தியும் அவளும் இருக்கும்படி, அவளிடத்துலயும் இருக்கும்படியாக பண்ற, இதுதான் பெருமாளுக்கு ஒரு ஏற்றம். முக்தி திசையில கூட நாம போனோம்னா நாமளும் சர்வஜ்ஞனா ஆயிடுவோம். ஆச்சாரியன் இடத்துல சரணாகி பண்ணி இந்த தேகாவசானத்துல மோட்சம் நமக்கு கிடைச்சதுன்னாக்க முக்தனான உடனே பெருமாளுக்கு உண்டான எல்லா போகங்களும் நமக்கு வரப்போம். அந்த எல்லா போகங்களையும் அனுபவிக்கணும்னு சொன்னோம்னா நாமளும் எல்லாம் தெரிஞ்சவளா இருந்துருக்கணும். அகல நாமளும் சர்வஜ்ஞனா இருந்துருக்கணும். ஒரு மூணு விஷயம்தான், அதாவது கட்டி ஸ்திதி பிரளய கர்த்தத்வம், அது நம்மள்ட கிடையாது அங்க போனாங்க, அது மாத்திரம் பெருமாளே வச்சிருக்கு. ஸ்ரீயப்பதித்வம், பிராட்டிக்கு பதியாக இருந்துருக்கிறது இருக்க, அது பெருமாளிடத்துல தான் இருக்கும். நமக்கு வரக்கூடிய ஒரு சர்வஜ்ஞத்வமோ சர்வசக்தித்வமோ இது இரண்டுமே கூட பெருமாள் அப்படி நமக்கு அனுகிரகம் பண்றதுனால வருது. இவன் சர்வஜ்ஞனாக இருக்கட்டும் அப்படின்னு, இவன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பம் பண்ற, இவனுக்கு எல்லா சக்தியும் இருக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பம். அந்த எண்ணத்துக்கு ஏற்ப நாமளும் சர்வஜ்ஞனாகவும் சர்வசக்தனாகவும் ஆறோம். ஆகையால சிவைகுன்பத்தில் இருந்திருக்கிற நித்யாள் முத்தாள் எல்லாருமே சர்வஜ்ஞாகா, எல்லாரும் சமுச்சித சக்தயா. அதுல இந்த சர்வஜ்ஞத்வம்ன்றது பெருமாளால நமக்கு வந்தது. ஆகையால இவா எல்லாருமே எப்படி இருக்கன்னா சர்வஜ்ஞாகா. இந்த பஞ்சாயுதங்களும், இந்த ஆயுதங்களை நாம அச்சேதனமா இப்ப பார்க்க கூடாது. இந்த பஞ்சாயுதங்களுக்கும் பஞ்சாயுதங்களும் நித்தியசூரி வர்க்கத்துல இருந்திருக்கிறவ, அந்த நித்தியசூரி வர்க்கத்துல இருந்திருக்கிற இந்த பஞ்சாயுதங்களும் கூட இவெல்லாம் சர்வஜ்ஞாளாக இருந்திருக்கா. சமுச்சித சக்தியா அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்ற, சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிறது மாத்திரம் போறாது, சமுச்சித சக்தியா அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற சக்திகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் சொல்ற. ஆதிசேஷன் சொல்லச்சு, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்றார். பெருமாள் எழுந்திருந்தார்னா குடையா இருப்பேறான், அது அப்படி நடந்து போனார்னாக்க மறவடியாக பாதுகையாக எழுந்திருந்து இருப்பேறான், உட்காண்டேர்னா சிம்மாசனமா இருப்பேறான், படுத்துண்டேர்னாக்க ஆதிசேஷனே படுக்கையா இருப்பேர். இப்படி ஒத்தரே சமயானுசாரமாக அந்தந்த சமயத்துக்கு ஏற்ப பல வடிவங்களை ஏற்று பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற ஆதிசேஷன் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரிதான் இந்த திவ்யாயுதங்கள்லாம் கூட இவெல்லாம் என்ன பண்ணுவார்னா, இவர் சக்கரத்தாழ்வாரா இருக்கலாம், இல்ல அன்பு அதாவது சாங்கமா இருந்து அதுல இருந்து வர அன்பா இருக்கலாம், எதுவானா இருக்கட்டும், அந்த சமயத்துக்கு ஏற்ப எந்த ஆயுதமா மாறணுமோ அந்த ஆயுதமா அவர் மாறிடுவார். இப்போ சுக்ரீவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக ஏழு சால விரட்சம், பெரிய பெரிய சால விரட்சங்கள், அந்த ஏழு சால விரட்சங்களுக்குள்ளேயும்
பூந்து அதுக்கப்புறமா பூமிக்கு வரைக்கும் போயிட்டு அங்க ரசாசலம் பூமியும் பிளந்து ரசாசலம் வர வரைக்கும் போயிட்டு அதே அம்பு ராமருடைய அம்பராசூனியில வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி ராமாயணத்துல சொல்லுவோம். இப்போ ஒரு அம்பா இருந்துருக்கு, அம்பால என்ன பண்ண முடியும், வேகமா போக முடியும், இருக்கிறத சாய்க்க முடியும், இதுதானே பண்ண முடியும். இந்த அது உள்ளுக்குள்ள போகச்சு அந்த மரத்தை தொலைக்கிறதுக்கு உண்டான சக்தி, இதுக்கு உண்டான சக்தி ரம்பம் அந்த மாதிரி சில சில வஸ்துக்களுக்கு சில சில உபகரணங்களுக்கு தான் இருக்கு. அந்த கோடாளி ரம்பம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய குந்தாளி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. இப்ப அந்த பூமி உள்ள போனோம்னா அது கடதார மாதிரி இதுவா இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்றதான ஒரு தன்மை இருக்கு, ஒரு ஆயுதமா இருந்தாதான் அந்தந்த செயலை செய்ய முடியும். எந்த சமயத்துல எது ஓடுமோ எப்படி மாறிக்கணுமோ அப்படி இது இந்த ஆயுதமே ஆயிடுமா. ராமனுடைய அந்த பாணமே குபார டங்க புத்தாலாதி காரியம் சால செய்து வசுதாதல பேதனம் ஏகேன சரேன கிருதம் உச்சதே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன் இந்த ராமபாணத்துக்கு பண்ணச்சே கத்தியத்துல வரச்சே அச்சிந்திய சக்தி சங்காதி அச்சிந்திய சக்தின்னு நாம் எண்ணியே பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற சக்தி உடையதாக ஒவ்வொரு திவ்யாயுதங்களும் இருந்திருக்கு சொல்லத்தே அந்த திவ்யாயுதங்களுடைய ஏற்றம். இப்போ அது அம்பு அம்பினுடைய காரியம்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கடப்பாறையினுடைய காரியத்தையும் பண்ணோம், ஒரு வாழினுடைய காரியத்தையும் பண்ணோம், ஒரு தொலை போடுறதுனுடையதாக இருந்திருக்கிற சாதனம் இருந்திருக்கு அவருடைய காரியத்தையும் பண்ணலாம், எல்லா காரியத்தையும் பண்ணையும் சமுச்சித சக்தையா அப்படின்னு. அதையில பெருமாள் திருவிழா இங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க கூடியது சர்வஜ்ஞா சமுச்சித சக்தையா அப்படின்னா. இன்னொரு விஷயம் பார்க்கணும், இதே அம்பரீஷ் உபாக்கியானத்துல வரைச்சு அம்பரீஷன் ரக்ஷணம் பண்றதுக்காக சக்கரத்தாழ்வார் எழுந்துள்ளது. அப்ப தூர்வாசர தருத்தி 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 வரே, அப்ப சக்கரத்தாழ்வார் திருத்திண்டு வரைச்சு தூர்வாசர் பெருமாள்கிட்ட வந்து சரணாகிதி பண்றேன், பெருமாள்கிட்ட வந்து சரணாகிதி பண்ணச்சே கூட அப்ப பெருமாள் சொல்ற என்னால எதுவும் பண்ண முடியாது இந்த சக்கரத்தாழ் விஷயத்துல, ஆகையால இந்த சக்கரத்தாழ்வார நிறுத்தணும்னு சொன்னமானாக்க நீ போய் அம்பரீஷன்டையே போய் கேளு. அப்போ அம்பரீஷன் தான் அம்பரீஷனாலதான் நிறுத்த முடியுமே தவிர என்னால நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்ன. இப்ப பெருமாளால நிறுத்த முடியாதவரா இருந்துருக்கார் அண்ணா, இதை ஏவினது நான் இல்ல என்னால முடியாதுன்னு அவர் சொல்றாரு. இப்ப ஏவினது யாரு, இவர் இல்லாத யார் ஏவினா, இந்த கேள்வி எல்லாம் வருது. அங்க நடந்தது என்ன என்று கேட்டவான தூர்வாசர் தன்னுடைய ஜட்டையிலேருந்து எத்தனையோ ராட்சச கூட்டங்களை ஏவி அம்பரீஷன் மேல ஒரு தன்னுடைய கோபத்தினால அம்பரீஷன் மேல ஏவர், அம்பரீஷன் ஒண்ணுமே பண்ணல, சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்ணி சக்கரத்தாழ்வார இடத்துல சரணாகதி பண்றேன், அப்ப நான் பாத்துக்கிறேன்ட்டு சக்கரத்தாழ்வார் பாத்துக்கிறேன். அப்போ பெருமாள் சொன்னாக்க பெருமாள்கிட்ட வந்து தன்னுடைய ஆயுதம் தானே, எல்லாம் தூர்வாசர் வந்து பெருமாள்கிட்ட கேட்கச்சு இல்ல இல்ல என்னாலும் பண்ண ஒன்னும் பண்ண முடியாது, அவன் சுதந்திரன், சக்கரத்தாழ்வார் சுதந்திரமா இருந்துருக்கு, நான் சொன்னா செய்யறதெல்லாம் பண்ண முடியாது, நீ இப்போ அங்க போய் போன்னு சொல்றேன்னு அர்த்தம் பண்ண கிடையாது. அப்ப பெருமாளுடைய திருவிழா என்னன்னாக்க தூர்வாசர் யாரிடத்துல அபச்சாரப்பட்டாரோ அவரிடத்திலேயே சரணாங்கத்தி பண்ணாதான் அந்த அபச்சாரம்ன்றது அதாவது பாகதாபச்சாரம்ன்றது போகுன்ற ஒரு உயர்ந்த ரகசியத்தை தெரியப்படுத்துற. நமக்கும் நிச்சயம் பாகவதாபச்சாரம் ஏற்பட்டுருக்கு, யாரனா ஒரு பாகவதாரத்துல நாம அபச்சாரப்பட்டுட்டு அவாழ்ந்து போய் மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு ஒரு வெக்கப்பட்டு பெருமாளிடத்துல போய் நான் இப்படி ஒரு பாகவதாபச்சாரம் பட்டுட்டேன் என்ன நீ க்ஷமிச்சுக்கணும்னு கேட்டோம்னாக்க பெருமாள் அதை க்ஷமை கொள்ள மாட்டே. அப்படிதான் அந்த விஷயம், எந்த பாகவதாளிடத்துல நாம அபச்சாரப்பட்டோமோ அவளிடத்துலயே போய் நான் உன்னிடத்துல அபச்சாரப்பட்டுட்டேன் என்ன க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாதான் அவளும் அதை மன்னிச்சாதான்
அந்த அபசாரம்ன்றது போகும் என்பது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை தூர்வாசனுக்கு தெளிவிக்கணும்னு ஆசை. அதனால அவர் என்ன சொன்னார், இவர் வந்து என்னென்ன வந்து பிரயோஜனம் இல்லை, நீ யாருண்ட அபச்சாரப்பட்டாரோ அவருடைய போ, அம்பரீஷன்டையே போன்னு சொல்லி சொல்லிட்டார். இப்போ அப்பவும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு தெரிச்சுண்டு வருதுன்னாக்கா விஷ்ணுலோகம் வரைக்கும் அந்த சக்கரத்தாழ்வார் தூர்வாசரை தெரிச்சுண்டு வர்றார். அப்போ பானான் சொன்னாமன்னா பெருமாளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னாக்கா, இங்க வந்தாலும் போறாது, இந்த தூர்வாசரை அம்பரீஷன் கிட்ட அவர் திருவடியில வந்து அபச்சார ஸ்தாபனம் பண்ணிக்க வைக்கணும்ன்றது பெருமாளுடைய திருவள்ளம். அந்த திருவள்ள பிரகாரம் நடந்துக்கிறவராக அந்த சக்கரத்தாழ்வார் இருக்க சர்வஜ்ஞாஹ சமுசித சக்தயஹ. இவர் அவரவர்களுக்கு ஏற்றதாக எத்தனையோ சக்திகள்லாம் உடையவர்களாக, சந்தர்ப்பானுசாரமான சக்திகளை உடையவர்களாக இருந்திருக்கார். சர்வஜ்ஞாஹ சமுசித சக்தயஹ ஸ்வதேக போகாஹ தொசேவ நியமதுஷஹ ததா அப்படின்னா, இவெல்லாம் நித்தியசூரிகள். அந்த நித்தியசூரிகளுக்கு போக்கியமாக இருந்திருக்கிற வஸ்து, சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது யாருன்னா பிரம்மலோகர் தான். அந்த பகவத் கைங்கரியம் ஒண்ணுதான் அவளுக்கு புருஷார்த்தம். ஸ்வதேக போகாஹா, அந்த பெருமாள் ஒத்தரையே அனுபவிக்கிறது தான் அவளுக்கு புருஷார்த்தமா இருக்கிறபடினால, அவ பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்றவர்களாக அவ இருந்திருக்க. சதா தொத் சேவா நியம ஜுஷா, உமக்கு எப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணணுமோ அப்படி கைங்கரியம் பண்றவர்களாக இருந்திருக்கா அவெல்லாம். அப்படி இதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய திவ்யாயுதங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு. அவளும் நித்தியபூரிகளாக இருக்கப்படினால இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறவா. இன்னொரு விஷயம், சமுச்சித சக்தயான்னு சொல்லச்சே எந்தெந்த சமயத்துல எப்படிப்பட்ட சக்திகளாக ஆகணுமோ அப்படிப்பட்ட சக்திகளாக பெருமாளுடைய திவ்யாயுதங்கள்லாம் ஆகிறான்னு சொல்ற. வாமனாவதாரத்துல பெருமாள் வாமனாக மகாபலி சக்கரவர்த்தியினிடத்துல போய் பிரார்த்தனை பண்றார், மூணு வரம் வேணும்னு. இல்ல இறப்பாளனாக ஆறு, அப்ப கையில ஒரு பவித்திரம் சாத்திட்டு போறேன். அந்த பவித்திரம் தான் சக்கராயுதமா, அதுதான் அந்த சாரத்து. தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனை ஆழ்வார் மங்களாசாசனம். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு சக்கர கையனைன்னு மங்களாசாசனம் பண்ற, வாமனாவதாரத்துல கொடவானா பிடிச்சுட்டு போறதா இருக்கே தவிர சின்ன குழந்தையா கிருஷ்ணாஜினேன்னு சந்திரன்னு சொல்லி பிரம்மச்சாரி, இந்த பிரம்மச்சாரியா ஒரு கொடையை பிடிச்சுண்டு அந்த கிருஷ்ணாஜினத்தால இழுத்து இழுத்து போத்துண்டு மார்ல திருமார்புல மகாலட்சுமி இருந்துட்டு இருக்கா, அந்த மகாலட்சுமி வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்கோசரம் இழுத்து இழுத்து போத்துண்டு அவர் நடந்து போறேன்னு சொல்லி சொல்லிருக்கு. அவர் ஒண்ணும் சங்கன் சக்கரம் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல இருக்க மாதிரி அவதாரம் பண்ண செய்ய சங்க சக்கரத்தோட எல்லாம் அவதாரம் எல்லாம் பண்ணினதா அந்த இடத்துல வரல. அப்போ அவரை பார்த்து சக்கர கையன்னு என்னத்துக்கு மங்களாசாசனம் பண்றாருன்னா, கையில பவித்திரம் போட்டு வந்தாரா, அந்த பவித்திரம் தான் சக்கராயுதம். ஏன்னா தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய, இவர் கேட்கிறேர் பலி சக்கரவர்த்தி போய் பலி சக்கரவர்த்திய எனக்கு தானம் கொடுன்னு கேட்கிறேன். இந்த மூடி மண் தாராய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணச்சு அவரும் பலி சக்கரவர்த்தியும் கொடுக்குறேன்னு சொல்ற. அப்போ அசுரகுரு சுக்கராச்சாரியர் வந்து சொல்றாரு, நீ வந்திருக்கிறது இங்க வந்திருக்கிறது சாதாரண ஒரு பிரம்மச்சாரி பிராமணனு சாட்சா ஸ்ரீஹம்பதியாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் வந்திருக்க, இவனுக்கு நீ கொடுத்தியானக்க நீ ஏமாந்து போயிடுவ, நீ எல்லாத்தையும் சர்வத்தையும் நீ இழந்துடுவ, நீ இது பண்ணாத கேட்கல. இல்ல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா நான் கொடுத்துதான் ஆவேன். சரி என்ன பண்றதுன்னு தானம் கொடுக்குறேன். தானம் கொடுக்கணுமா இருந்தாக்க தண்ணி வாத்து ஜலத்தை குத்தி தானம் பண்ணணும்.
அதாவது இந்த வஸ்துவை சொல்லி இது இனிமேல் எனக்கு உரித்தானது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது யாருக்கு சொல்றோமோ அவளுக்கு, அவ பேரை சொல்லி கோத்திரம் இந்த மாதிரி இந்த கோத்திராய கர்மணி, இந்த கோத்திரத்தில் பிறந்தவன், இந்த பேரை உடையவனின் பொருட்டு இந்த வஸ்து ததாமி, இந்த வஸ்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நம்ம இந்த வஸ்துவனுடைய சொத்தம், இந்த வஸ்துக்குள்ள எனக்கு உரிக்கிற உரிமை, எனக்கு உள்ள உரிமை, அந்த உரிமைய அவனுக்கு கொடுத்துட்டான். இனிமேல் இந்த வஸ்துவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்று சொல்லி கொடுக்கணும். சொத்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம் தானம் என்பதாக, இனிமேல் தன்னுடைய சொத்து இது இல்லை, இது அகிலாரருடைய சொத்து என்று தன்னுடையது இல்லைன்றத சொல்லி சொல்லணும். அது நம்மமானு சொல்லலைன்னாக்கா அது பிரயோஜனம் இல்லை. ஆகையால இப்படி தானம் கொடுக்கணும், ஜலத்தை கொடுத்து தானம் வார்க்கணும், தானம் பண்ணணும். அந்த தானம் கொடுத்துட்டு கிண்டியிலேருந்து பலி சக்கரவர்த்தியினுடைய தேவிகள் அந்த கிண்டியால ஜலம் கொடுக்குற, அந்த ஜலம் கொடுத்தா அது வரல, இந்த கிண்டியினுடைய மூக்குல அடைச்சின்று அங்க போய் சுக்கராச்சார் பூந்துட்டு அங்க தண்ணி கொட்டி போட்டாதான் அந்த தானம்ன்றது கம்பெனி முழுமை பெறும். ஆகையால சுக்கராச்சார் பூந்துட்டே வரல. அப்போ வாமன்னா இருந்துருக்கிற பெருமாள் என்ன பண்ற, தன்னுடைய பவித்திரத்துல இருந்துருக்கிற தர்ப்பத்தால பவித்திரத்தால இந்த கிண்டி மூக்கு அப்படி குத்துற, குத்தினா அடைச்சிருந்ததுனாக்கா அது போயிடுவேண்ணா, அங்க சுக்கராச்சார் இருக்கார். ஆகையால திரும்பால் கிளறிய சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறிய சக்கர கையன் என்று சொல்ற. அப்ப அந்த சக்கரமே அந்த இடத்துல ஒரு அந்த பவித்திரமே சக்கரமாக அழுத்தும். இப்படி பெருமாளுடைய திசாயுதங்கள்லாம் பெருமாளுடைய எண்ணத்துக்கு ஏற்ப அங்கங்க எப்படி எப்படி ஆகணுமோ அந்த மாதிரி எல்லாம் அமைந்திருக்கின்ற. சர்வஜ்ஞா சமுச்சித சக்தய சதைவ பொத்சேவா நியமஜுஷா ஸ்வதேக போங்கா. பொத்சேவா நியமஜுஷா, உமக்கு சேவை பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு நியமத்தோடு இருந்திருக்கிறவாள் எல்லா சமயத்திலையும் அவளுக்கு இருக்கக்கூடிய எண்ணமே வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்திருக்காள் ஒண்ணு. சதா கிமே தானே சுபார்த்தம் வரதிபர்ஷி ஹர்ஷதோவான். ஹெதீனாமதிபதய ஆயுத தலைவர்களான சங்கரன் சக்கரன், இந்த பஞ்சாயுதம் தான் ஆயுதம்ன்றது கிடையாது. பெருமாள் பஞ்சமத்தோட எழுந்திருச்சு, எட்டு திருக்கைகளையும் எட்டு ஆயுதத்தோட அவதாரம் பண்ற, ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு 16 ஆயுதங்களோட பெருமாள் வந்து மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன். பெருமாளுடைய 16 ஆயுதங்களை, இப்படி எல்லா ஆயுதங்களும் எல்லாரும் நித்தியசூரிகளுடைய ரூபம், எல்லாருமே நித்தியசூரிகள். அவ எல்லாரும் சதா கிமேதான் சோபார்த்தம் வரத விபர்ஷி ஹர்ஷதோவான். சோபார்த்தம் வரத விபர்ஷி, இந்த ஆயுதங்கள்லாம் எப்பவும் பெருமாள் தாங்கிட்டே இருக்கு. இது என்னத்துக்கோசரம் இந்த தியாயுதங்கள்லாம் சாத்திட்டு இருக்கு, தாங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் பார்ப்போம். தேவப்பெருமாள் நம்ம சேவிச்சோம்னாக்க கருட சேவையில் அவ்வளவு பெரிய பெரிய மாலையெல்லாம் சாத்திட்டு இருக்கு, அத்தனை மாலை நடுவிலையும் அந்த பெருமாளுடைய சங்கன் சக்கரம் ரெண்டும் சேவையாகும். அப்படி சாத்திருப்பா மாலைய. இப்ப எல்லா சமயத்திலையும் திவ்யாயுதங்களுடைய சேவை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இந்த காலத்துலாம் சில சமயத்துல என்ன பண்ணிடுறா, ஒரு கிருத்திரிமா அதாவது ஒரு சங்கன் சக்கரமா இருக்கிறதுக்கு மாலையெல்லாம் சாத்திட்டு அது மேல சொருகிடுவா, சொருகிட்டாள்னாக்கா அப்ப சங்க சக்கரமும் சேவையாற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, சுவாபாவிகமா திருமேனியில இருந்துட்டு இருக்கிற சங்கன் சக்கரம் சேவையாகும் தேவைப்படுறவனுக்கு. இது என்னத்துக்காக இந்த மாதிரி பெருமாள் சேவை சாய்க்கிட்டு இவ்வளவு பெரிய மாலை சாத்தி அது மாலையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி சங்க சக்கரம் சேவையாகிற மாதிரி என்னத்துக்கு சாத்திரான்னாக்க, அன்னைக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மக்கும் அணி நிறமும் பொன்னாழி கண்டு திருக்கிளரும்
பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன்னு சொல்லி அந்த திருவாழி ஆழ்வானுக்கும் சங்கத்துக்கும் மங்களாசாசனம் பண்ற அந்நிய பாஸ்வர்ட்ல அந்த அனுபவத்துக்காக தான் சங்க சக்கரம் சேவையாகணும்னு சொல்லி அவ்வளவு அந்த கருடம சேவையில அவ்வளவு மாலையிலையும் சங்கமும் சக்கரமும் சேவையாகும். இப்படி பெருமாள் இந்த சங்க சக்கரத்தெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிறது. இது தரிச்சிருந்தாக்கா இது அழகுக்காகவா சோபார்த்தம் வரது விபரிஷி ஹர்ஷதோவான் இல்ல அழகுக்கா சந்தோஷத்தினாலயா எதுக்காக இதெல்லாம் தரிசனம் கேட்டார். யாருக்கு அழகுன்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட திவ்யாயுதங்கள்லாம் பெருமாள் சாத்திண்டேர்னாக்கா பெருமாளுக்கு அழகா அந்த பெருமாள் இடத்துல இந்த திவ்யாயுதங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த திவ்யாயுதங்களுக்கு அழகா என்று பார்க்கணும். இது அஸ்திரபூஷணாத்தியாயம்னே ஒரு அத்தியாயம் பாஞ்சராத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஸ்திரங்கள்லாம் பூஷணமாக ஆயிடுறது பெருமாளுக்கு. பெருமாளை அடைஞ்சு அந்த அஸ்திரங்கள்லாம் நிறம் பெறுகின்றன. அதனாலதான் இதுகளுக்கு எல்லாம் வந்து சோபார்த்தம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த திவ்யாயுதங்களுக்கு ஒரு சோபை ஏற்படுத்துறதுக்காக அவர் கொண்டாடினார். ஹர்ஷத்தோவா பிபர்ஷின்னு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால பெருமாளுக்கு என்ன சந்தோஷம்னு தன்னை விட்டு பிரியாத எப்பவுமே தனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற இவாளை தரிக்கிறதுனால பெருமாளுக்கு ஒரு சந்தோஷமா அந்த ஹர்ஷத்தோதான் நீ எதுக்காக இவாளை தாங்கிட்டு இருக்கேன்னு தெரியல. என்ன ரெண்டும் தான் அவளை பொறுத்த வரைக்கும் திவ்யாதிகளை பொறுத்த வரைக்கும் பெருமாளிடத்துல இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு சந்தோஷம், அவளுக்கு ஒரு ஏற்றம். அந்த ஏற்றம் அந்த அப்பதான் அவளுக்கு சோபை வரும். இவரை பொறுத்த வரைக்கும் தன் அடியார்களுக்கும் அவள் குழாத்துல இவர்களும் திவ்யாயுதங்களும் இருக்கிறபடினால அவர்களை தான் ஏந்தி இருக்கிறதுனால தனக்கு சந்தோஷம். இப்படி ரெண்டு விதமாக திவ்யாயுதங்களை பெருமாள் தாங்கிட்டு இருக்க என்பதை சொல்லுகின்ற. இந்த திவ்யாயுதங்கள் தத்துவங்கள் எல்லாமே இந்த ஆயுதங்கள்லாம் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல அருளி செய்கிறார். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் இவெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கா. 24 தத்துவங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த 25வது தத்துவமாக பெருமாள் சொல்லப்படுகிறார். இந்த 24 தத்துவங்கள்ல சொல்லி ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் இந்த நித்திய சூரிகள் திவ்யாயுதங்கள் இவெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கார். பொருடன் மணிவரமாக பொன்னாமல பிரகிருதி மருவாக மாந்தண்டாக திருள் மருள் வாழ் மறைவாக அங்காரங்கள் சாருங்கம் செங்காக மனம் திகிரியாக இருடீகங்கள் இறைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடமருவாம் மறையன் பொருளாங்கு கண்ணன் கரிகிரி மேல் நின்னமைத்தும் காக்கின்னானே என்றெல்லாம் சுவாமி மங்களாசாசனம் பண்ற மாதிரி இங்கே சோபார்த்தம் இவனுக்கு இவாளுடைய சோபைக்கோசரமும் ஹர்ஷத்தோவா சந்தோஷத்தினாலேயோ இந்த திவ்யாயுதங்கள்லாம் தேவப்பெருமாள் ஏந்திருக்கார் என்று தேவப்பெருமாள் அவர் சாத்தியிருக்கிற சங்க சக்கரங்களை மங்களாசாசனம் பண்ற இந்த இடத்துல இது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த மங்களாசாசனம்ன்றது பேர்பட்ட தேவப்பெருமாளுடைய திவ்யாயுதங்கள் அந்த தேவப்பெருமாளுடைய திருவிழ பிரச்சாரத்துக்கு இன்றைய தினத்துல இருந்துருக்கிற நமக்கெல்லாம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு பெரிய ஒரு விரும்பாத நிலையில அந்த தேவப்பெருமாள் உற்சவமே நடக்காத இருக்கிற ஒரு நிலையில அன்னைக்கு எப்படி சுதர்சனாஷ்டகம் பண்ணி ஒரு பெரிய உற்பத்தத்தை சுவாமி தேசிகன் போக்கடிச்சாரோ அதே மாதிரி அந்த தேவப்பெருமாள் இடத்துலயும் தேவப்பெருமாளுடைய திவ்யாயுதங்கள் இடத்துலயும் பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு லோகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய வியாதியை போக்கடிச்சு எல்லோரும் பழையபடி பகவத் சேவை கிடைத்து சந்தோஷப்படணும்னு இந்த தேவப்பெருமாளிடத்திலையும் தேவப்பெருமாள் திவ்யாயுதங்களிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.